वेलकम टू अवर चैनल इतना उंगल शेयर बिजनेस नमने के वीडियो ला उरे डिविडेंड कुड़को कुड़ियो मून स्टॉक ताम पाको परा और बोनस अलाउंस पना उरे स्टॉक इम पाको परा सेरी वांगा नम्मे वीडियो क्लब पोयला वीडियो को पोर्ट कुमारी इनोडे चैनल सब्सक्राइब पने ना मरे काम सब्सक्राइब पने गा निगे पन्द्रा ओवर सब्सक्राइब ना गार्तर्ते वीडियो पन्द्रा तक उरे मोटिवेशन आरको इन वीडियो पिछड़ीना और लाइक पड़ना क्लिक पने उड़ेंगा डिविडेंड கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ரீராம் சிட்டி யூனியன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ண முடியும். இது வரையும் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை புக் பண்ண முடியல. பட் இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ண முடியும் அண்ட் நல்ல ஒரு ஹை டிவிடனையும் நம்ம புக் பண்ண முடியும். சரி, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கும் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் கொடுத்துக்குன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணலங்க. பட் ஒரு லாஸில் தான் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஒன் இயராக பாருங்கள் 1% ப்ராஃபிட்டும், 2 இயராக 11% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். லாஸ்ட் ஒரு 4 குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை ரெவன்யூவும் புக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக பாருங்கள் உங்களால் ப்ராஃபிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 இயராக உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் பை எபிலிட்டியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைக் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனுவல் ப்ராஃபிட்டும் 2 இயராக நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. புக் வேல்யூ பாருங்கள் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்ரீராம் சிட்டி யூனியன் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணி இன்னும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஜியோ ப்ரமோட்டர் ப்ளஸில் டயர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸ்ரீராம் சிட்டியோட குவார்ட்டர் குவார்ட்டர் நல்ல ஒரு பையிங் கால் தாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட 1712 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கூட 1849 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட்டில் 302 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கூட்டில் 315 கோடியாக அவங்க நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவார்ட்டர் குவார்ட்டர் செட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரீராம் சிட்டி யூனியனை நம்ம பை பண்ணலாம்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பை பண்ணுங்கள். டிவிடன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட டிவிடன் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி எல்லோரும் சேர்ந்து போர்டு மீட்டிங்லாம் சேர்ந்து அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மார்ச் 8 இந்த மந்த்து. இவங்க ரிசல்ட்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டிவிடெண்டாக புக் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இவங்களோட குரூப் தான் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ். முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் சிட்டி யூனியன் பேங்க். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1124 ரூபாயில் ட்ரேட் ஆகிருங்க. நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், 1370871. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ணல, 2 இயராக லாஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட் எடுங்க. எந்த ஒரு லாஸ்லேயும் தான் ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துலாம். ப்ரொமோட்டர்ஸை பாருங்கள், அவங்க குவார்ட்டர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே ப்ரொமோட்டர்ஸ் அவங்களே ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட இன் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 4 குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. 2 இயராக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவாக நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேல்யூ 2 இயராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெயினாக ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஒரு புல்லிஸ் ரிவர்சல் பட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்காக நம்ம கண்டிப்பாக பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் குவார்ட்டர் ரிசல்ட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டோட குவார்ட்டர் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட 4697 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கூட அதை விட அதிகமாக 4897 கோடியாக நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட்டில் 771 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கூட்டில் பாருங்கள் 680 கோடி தான் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மீதி அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்ன ஒரு உங்கள் பெரிய ட்ராபேக் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கட்டுறாங்க. அதான் அந்த ஸ்டாக்கில் பெரிய ஒரு ட்ராபேக்கு. இந்த ஸ்டாக்கும் ஒரு டிவிடன் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதி இவங்கலாம் டிவிடனுக்காக பேச போகிறாங்க, ஒரு டிவிடன் மீட்டிங் போட போகிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி இந்த ஸ்டாக்கோட டிவிடனுக்கான ரெக்கார்ட் டேட்டுங்க. 3வது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிராண்ட்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 544 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நியூவாக என்ட்ரியான ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1,12,419. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபுட்வேர் செக்டர் ஸ்டாக்கு. இந்த மெட்ரோ பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 1 மந்த் தான் ஆகுது. ப்ரீவியஸ் 1 வீக்காக பாருங்கள் ஒரு 1% லாஸாக கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தாக 12% லாஸாக புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 மந்த் கூட இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகலை. ஸோ இவங்க குவார்ட்டர் குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களோட
ரெவன்யூவை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. இவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ங்கிற நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி, மெயினாக ஜீரோ ப்ளோ மட்டும் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. மெட்ரோ பிராண்ட்ஸோட குவார்ட்டர் கோட் ரிசல்ட்டை பாருங்கள், நல்ல ஒரு பர்ஃபெக்டாக நல்லா தாங்க வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கோட்டில் 314 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கோட்டில் 476 கோடி அவங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கோட்டில் 50 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கோட்டில் பாருங்கள் 100 கோடி இவங்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க, உங்களும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மீட்டிங் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, இந்த மந்த் மார்ச் 7ஆம் தேதி மீட்டிங் போட போகிறாங்க. அதுக்கான எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி அறிவிக்க போகிறாங்க. இப்போ நான் சொன்ன போகிற மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து மீட்டிங் போட்டு ரெக்கார்ட் டேட் கொடுத்தாங்க, பட் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்தந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்டில் தான் தெரியும். டியோகான் இன்ஃபாடெக், இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 25.55 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க, மார்க்கெட்டாக ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா 467,789, இன்றைக்கு மட்டும் 5% மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தாக 170%, 1 இயராக பாருங்கள் 259%, 2 இயராக 432% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பென்னி ஸ்டாக்கில் நல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கண்டு நெட்ஒர்க் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ ஐடி ஃபீல்டு செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு போனஸும் அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கை ஏன் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கை அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2%க்கு மேலே அதிகப்படுத்திருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி இந்த டியோகான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டராக உங்களோட ரெவன்யூவாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புக் வேல்யூ 2 இயராக அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய ட்ரெண்ட்லாம் பை பண்ணி புது புது சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்ன்குள்ள ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணாங்கன்னா நமக்கும் இந்த ஷேர் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நோக்கி போகும். மெயினாக ஜீரோ ப்ரோமோட்டர் பிளஜில் ஸ்டேட் ஆகிட்ருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டைம் மூவிங் ஆரேஜில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. டியோகான் இன்ஃபோடெக்கோட குவார்ட்டர் கோட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் கோட்டில் 27 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் கோட்டில் 30 கோடி இவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர்களில் எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணல, பட் இந்த குவார்ட்டர் கோட்டில் காரங்க 1 கோடி ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்டு நல்ல ஒரு பையன் கால் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னே அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். டியோகான் இன்ஃபோடெக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பாருங்கள், ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 68% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான், 68% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல என்ன ட்ரேட் ஆகலை, ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக் நம்மளாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ல 26% ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். டிஏ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல பாருங்கள் 5% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் தான். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போனஸை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஷேர் நீங்கள் உங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஷேர் வந்து போனஸாக கொடுப்பாங்க. பட் ரெக்கார்ட் டேட்டை இன்னும் அறிவிக்கலை, பட் இப்போ நீங்கள் பை பண்ணுறதுனா இப்போயே பை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறாங்க, நல்ல ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவங்க போனஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு தான். நம்ம 10 ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு 1 ஷேரு கிடைக்கும். இதுவே நமக்கு 10% ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு இந்த ஸ்டாக்கில் ஏர்ன் பண்ணிக்கலாம்.